Hi friends, welcome to my YouTube channel. Video kulla poradhukku munadi description box la enudaiya insta food page link kuduthirukka. Marakama ellarum follow panni enudaiya insta food page link ku ungalaude support a kudunga. Iniki namba kitchen la instant malai cake eppadi pandradhuna na ungalkitta share panna poren. Taste avlo arumaiya vandiruchu but simple ana ingredients vechi nam seinju mudichiralam. Idu seiyradhukku 500 ml milk ஃபஸ்ட்டு நல்லா நம்ம காய வைக்க போகிறோம். நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியெலாம் எதுவுமே சுத்தமாக ஆட் பண்ண வேணாம். ஒரு கொதி வரட்டும் நல்லா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. கேஸ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திக்காகிறதுக்காக ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதை சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் அங்கங்கே கட்டி கட்டிடும். நமக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கிளியராக. நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போதே நம்மளுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. கேஸ் இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை இந்த கப்பில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஒரு 150 கிராம் சுகர் இருக்கும் இது. இப்போ எந்த கப்பில் சுகர் அளந்தனோ அந்த கப்லேயே 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் டர்ன் ஆன் பண்ணி நல்லா இதை ஹீட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆனால் போதும். நமக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் வரணும்னு கிடையாது. கம்பி பதம்லாம் எதுவும் நம்மளுக்கு வர வேணாம். பாருங்கள் நல்லா சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா சுகர் சிரப் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மலாய் வந்து நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ரஸ்க்கை இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக சுகர் சிரப் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ரஸ்க்கு சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரஸ்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும் நமக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்ச அந்த மலாய் க்ரீமை இந்த ரஸ்க் மேலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இப்போ செகண்ட் லேயர் ரெடி பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி ரஸ்க் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ரஸ்க்கு மேலே லைட்டாக பட்டால் போதும். அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா கேக் மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அகெயின் அந்த மலாய் க்ரீமை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ கார்னிஷிங்க்காக பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணுறேன் நான். பாதாம் பிஸ்தா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை கவர் பண்ணி 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 2 ஹவர்ஸ் ஆகிருச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த கேக் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த தோசை கரண்டியை யூஸ் பண்ணுறேன். நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையான மலாய் கேக் ரெடி. மறக்காமல் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் மலாய் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்.
If you like this video, like, share, subscribe and keep supporting to my YouTube channel. Thanks for watching this video, friends.